வணக்கம் நேர்களே புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய நிகழ்ச்சி கொரோனா மருத்துவரை கேளுங்கள் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் திரையில் தெரியும் எண்களுக்கு தொலைபேசியில் கால் செய்து கேட்கலாம் நம் நிலையத்திற்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் துணை இயக்குனர் டாக்டர் ஜானகிராம் அவர்கள் அவரை சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் அதாவது இந்த கொரோனா தொற்று வந்து பரவலா சமூகத்தில் இருந்துட்டு இருக்கு இந்த மாதிரி பரவல் வந்து மருத்துவரையும் விட்டு வைக்கிறதில்ல ஏன்னா நீங்கள் தான் வந்து அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறீங்க அதை பற்றின அவங்களுடைய கருத்து என்ன இப்போ மக்களும் மக்களில் வந்து பெருவாரியாக இந்த கொரோனா தொற்று வந்து பரவிக்கிட்டு இருக்கு மருத்துவர்களும் மக்கள் உள்ள ஒரு அங்கம் தான் ஸோ இதை வந்து மக்களை வந்து மக்களையும் மருத்துவர்களையும் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாலும் மருத்துவர்களுக்கு வந்து கொரோனா தொற்று ஏற்படுவது வந்து எந்த கண்ணோட்டத்தில் நம்ம அணுகணும் அப்படின்னா அது வந்து ஒரு சைனாக எடுத்துக்கணும் ம மக்களுக்கு வந்து அது ஒரு அபாய அறிக்கையை வந்து இன்டைரக்டாக கன்வே பண்ணுற மாதிரி ஒரு பேசேஜாக நம்ம அதை எடுத்துக்கலாம் ரெண்டாவது மருத்துவர்கள் வந்து இப்போ அதிக அளவில் தொற்று ஏ ஏற்படுறது வந்து மக்களுக்கு வந்து அது ஒரு பயத்தை வந்து உருவாக்கலாம் ஸோ ஆனாலும் அரசாங்கம் வந்து மருத்துவர்களோட நலனை வந்து எப்படி காக்குது காக்க திட்டம் வகுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் பேசிஸில் மருத்துவர்களை வந்து அணுகிறாங்க ஒரு மருத்துவர் வந்து ஒரு வாரம் பணிக்கு சென்றார்னா அடுத்த வாரம் அவருக்கு ஓய்வளிக்கப்படுகிறது அல்லது குவாரண்டைன் செய்யப்படுகிறார் அந்த அடிப்படையில் குவாரண்டைன் செய்யப்பட்ட பிறகு அவர் வந்து மீண்டும் தனது பணிக்கு தொடர்கிறார் அந்த இடைப்பட்ட காலங்களில் அவருக்கு வந்து டெஸ்ட்டு செய்யப்படுகிறது ஒருவேளை அவர் பாசிட்டிவாக பாசிட்டிவாக சொல்லப்பட்டது அப்படின்னா அவர் அங்கிருந்தே தனிமைப்படுத்தப்படுகிறார் மீண்டும் அவருக்கு வந்து நெகட்டிவ் என உறுதி செய்யப்பட்ட பிறகு தான் வந்து அவர் வந்து மீண்டும் பணிக்கு வந்து திரும்புகிறார் ஸோ இது வந்து மருத்துவர்கள் அதிக எண்ணிக்கையில் வந்து நோய் தொற்றுக்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கிறது குறித்து பயப்பட தேவையில்லை பட் அதை வந்து ஒரு சைனாக எடுத்துக்கணும் அப்போ தீவிரம் நோய் தொற்றின் தீவிரம் வந்து அதிகளவில் பரவுது அப்போ அதை வந்து மக்கள் வந்து இன்னும் ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அணுகணும் அப்படிங்கிறது தான் அதிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக எடுத்துக்கிற பாடம் அதே மாதிரி இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கொரோனாங்கிறது வந்து ஏர்போன் அதை காற்றின் வழியாக பரவக்கூடியது அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க அதை பற்றி நான் உங்களுக்கு பார்வை என்ன பொதுவாக வந்து கொரோனா தொற்று வந்து நெச்சி திமில்கள் அதில் இந்த ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் அதன் மூலியமாக தான் பரவுது ஸோ அதன் காரணமாக தான் நம்ம வந்து சமூக இடைவெளியை அல்லது இரண்டு அடி அளவிற்கு ஒன்றிலிருந்து இரண்டு அடி அளவிற்கு நம்ம வந்து சமூக இடைவெளி கடைபிடிக்கணும் ஏன்னா அந்த நெச்சி எச்சி திமில்கள் வந்து அவ்வளோ தூரம் வைரஸை வந்து டிராவல் பண்ணக்கூடியது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் சமூக இடைவெளிங்கிற ஒரு கான்செப்டை வந்து நம்ம இங்கே கொண்டு வரோம் இப்போ அவ் உலக சுகாதார மையம் வந்து ஏர்போன் இன்ஃபெக்ஷன் காற்றின் மூலம் பரவக்கூடிய ஒன்று அப்படிங்கிற ஒரு இதை வந்து அவங்க ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அந்த அறிக்கை வந்து ஒரு எக்ஸ்டென்சிவ் க கண்டக்டட் ஸ்டடீஸின் ஸ்டடீஸ்களின் அடிப்படையில் இருந்திருக்கலாம் பட் அது அது குறித்த மேலும் வந்து ரிசர்ச்சுகள் தேவைப்படுது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் உலக சுகாதார மையம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து நம்ம கணக்கில் கொள்ள வேண்டியது தான் பட் ஆனால் பெருவாரியாக வந்து காற்றின் மூலம் அதிக அளவில் பரவுனா அது வந்து சாத்தியம் கிடையாது அதாவது நோய் வந்து சமூக பரவல் அதாவது ஒரு நோய் தொற்று எப்படி ஏற்படும் அப்படின்னா சிங்கிள் கேஸஸாக இருக்கும் அப்புறம் ஒரு குரூப் ஆஃப் கேஸஸாக இருக்கும் ஒரு கிளஸ்டர் வந்து உருவாகும் அந்த கிளஸ்டருக்கு அப்புறம் கம்யூனிட்டி ட்ரான்ஸ்மிஷன் ஆகும் இதுதான் அதோட பேட்டனாக இருக்கும் இப்போ ஆர்பான் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா காற்றின் மூலம்னா எங்கேருந்து யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் பரவலாம் அப்படிங்கிற ஒரு அபாயம் மக்களுக்கு வந்து அது ஒரு ஒரு ஃபியர் க்ரியேட் பண்ணும் பயத்தை க்ரியேட் பண்ணும் ஸோ அது வந்து இது வந்து இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் கிடையாது ஏன்னா இது வந்து மேற்கொண்டு வந்து மக்களுக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தலாம் இது நாளடைவில் அது இது குறித்த எக்ஸ்டென்சிவ் ஸ்டடீஸ் வந்து உலக சுகாதார நிறுவனம் வந்து இன்னும் முடக்கிவிடணும் துரிதப்படுத்தணும் அதன் அடிப்படையில் வர்ற ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி ஒரு மல்டி சென்ட்ரிக் ஒவ்வொரு எல்லா நாடுகள்லேயுமே வந்து அந்த நீங்கள் கேட்ட அந்த சுவாசக் காற்றின் மூலமாக ஏர்போன் டிரான்ஸ்மிஷன் இருக்கா அப்படிங்கிறத எல்லா நாடுகள்லேயுமே வந்து அதை உறுதிப்படுத்தணும் அது அது வந்து இட்ஸ் டூ இயர்லி டு சே அப்படின்னு நம்ம இப்போ சொல்லணும் நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி நேயர் ஒருத்தர் லைனில் இருக்காரு கே கே நகர்லேருந்து சாய்நாதன் இருக்காரு வணக்கம் வணக்கம்மா உங்கள் கேள்வியை கேளுங்க சார் நீங்கள் இப்ப நம்ம பொது கூட்டங்கள் நடக்கும்போது மக்கள் அதிகமா கூடுற இடத்துல இந்த ப்ளீச்சிங் பவுடர் போடுவாங்க அது அரை அது எந்த பொது கூட்டமா இருந்தாலும் போடுவாங்க அப்புறம் மருந்து ஸ்ப்ரே பண்றேன்றாங்க இப்போ கொரோனா டைம்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்குதோ அதே மருந்துங்கதான் தெளிப்பாங்களா ஆ சார் ஆக்சுவலாக டிஸ்இன்ஃபெக்டன்ஸை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல வந்து சில இதை வந்து தெளிவுபடுத்தணும் சார் டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஆன்டிசெப்டிக்னு இரண்டு வகையான கிருமி நாசினிகள் இருக்குது டிஸ்இன்ஃபெக்டன்ட் அப்படின்னா என்னென்னா இன் அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ் அதாவது உயிரற்ற பொருட்களெலாம் பயன்படுத்தக்கூடிய ஒன்று ஆன்டிசெப்டிக்ஸ் அப்படின்னா உயிருள்ள பொருட்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்று இதுதான் வந்து அடிப்படை வித்தியாசம் இப்போ இந்த கிருமி நாசினிகள் வந்து பொதுக்கூட்டங்களில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணப்படுறது வந்து உயிரற்ற பொருட்களில் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் உயிருள்ள பொருட்களில் நம்ம பயன்படுத்துகிறதுக்கும் கொரோனாவில் வந்து உயிருள்ள நபர்களுக்கு நம்ம பயன்படுத்துறது உதாரணமாக கை கழுவும் முறைகள் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் ச ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து அதிக எண்ணிக்கையில் நம்ம கொரோனா காலங்களில் பயன்படுத்துகிறோம் ஏன்னா நம்ம இது வந்து ஒரு டிரான்ஸ்மிஷன் வந்து அதிக அதிக எண்ணிக்கையில் இருக்கனால அதிக அளவில் பரவலாம் அப்படிங்கிற காரணத்திற்காக நம்ம சானிடைசர்ஸ் வந்து அதிகளவில் பயன்படுத்துறோம் மற்ற தொற்று ஒரு நோய்கள் வந்து இந்த அளவுக்கு சிவியராக இருந்தது கிடையாது அதுதான் பேசிக் பொதுக்கூட்டங்களில் வந்து நம்ம ஜென்ரலாக பயன்படுத்துறதுக்கும் இதில் வந்து அதிக அளவில் நம்ம அந்த டிஸ்இன்ஃபெக்டன் மெத்தட்ஸை இன்னும் துரிதப்படுத்தி இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் சார் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லாம் அந்த கொரோனா நோயாளிகளை வந்து ட்ரீட் பண்ணும்போது அவங்கள குப்புற படுக்க வச்சு ட்ரீட் பண்ணால் அவங்களோட ஆக்ஸிஜன் தேவை குறையுது வெண்டிலேட்டர் சப்போர்ட் வந்து அவ்வளவா தேவைப்படாதுன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க இல்லையா அது உண்மையா ஆமாம் மேடம் ஆக்சுவலாக அதை வந்து மருத்துவ பதத்தில் வந்து ப்ரோன் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம் மூச்சு திணறல் இப்போ இந்த கொரோனா தொற்றை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னால இருந்து பதி பனிரெண்டாம் பனிரெண்டு நாட்கள் அந்த மாதிரி தருணங்களில் பொதுவாக மக்களுக்கு வந்து நோய் தொற்று உள்ள மக்களுக்கு வந்து அதிக எண்ணிக்கையில் வந்து மூச்சு திணறல் ஏற்படுது அந்த மூச்சு திணறல் வந்து அவர்களாலேயே உணரப்படாமல் இருக்கிறது அதாவது டாலரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இதை வந்து ஹாப்பி ஹைபாக்சியா ஆர் சைலண்ட் ஹைபாக்சியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனால தான் வந்து அதை மக்கள் உணராமல் கடைசி கட்டத்தில் மருத்துவ சேவை அணுகும் அணுகிறனால தான் நம்மளால் சில உயிர்களை வந்து காப்பாற்ற முடியாமல் போகுது இதை வந்து நம்ம எப்படி மானிட்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்ஸ் ஆக்சிமீட்டர் அப்படிங்கிற ஒரு கருவி வந்து மார்க்கெட்லேயே வெளியில் கிடைக்கிது அதன் மூலயமா இது பண்ணிக்கலாம் இப்போ குப்புற படுக்கிற முறையினால் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூச்சு பொதுவாக வந்து இந்த கிருமியானது வந்து தொண்டை அதாவது இது வந்து ஒரு அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அந்த தொ கிருமியானது தொண்டை வழியாக நுரையீரலுக்கு போகிறப்ப அங்கே போய் லார்ஜ் ஆகிட்டு தான் அங்கேருந்து தான் மூச்சு திணறல் வந்து அதிகப்படுத்துது குப்பரைப்படுக்கிறனால என்ன ஆகுன்னா சுவாச குழாய் வந்து அந்த ஃப்ளோ வந்து காற்று போகிற சுவாசம் வந்து கிளியராக இருக்கும் நம்மளால் வந்து அதிக அளவில் வந்து மூச்சு திண திறன் வந்து அதிகளவில் நம்மளால் விட முடியும் அது அந்த காரணத்திற்காக தான் குப்புறப்படுத்து ஆக்சிஜன் சப்ளையும் கொடுக்குறாங்க ஸோ அதுல ரெக்கவர் ஆனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அடுத்ததாக தான் நங்கநல்லூர்ல இருந்த चंद्रशेखर نورையர் இருக்காரு அவர்ட்ட பேசிட்டு நம்ம பேசலாம் வணக்கம் வணக்கம்ங்க சார் சார் உங்களோட கேள்வி கேளுங்க குட் ஆ எக்ஸாம்பிள் அப்புறம் கோல்டு இருக்கு இவர் மெடிக்கேஷன் தான் நாலுலேருந்து போறாரு அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு டூ வீக்ஸ்ல மெடிக்கேஷன் சாப்பிட்டு சரியாயிடுமா இல்ல மந்த் டுகெதர் இருக்குமா அப்படியே இந்த வைரஸ் ஒன் மந்த் டூ மந்த்ஸ் அப்படியே இருக்குமா இன்ஸ்பைட் ஆஃப் டேக்கிங் இந்த கொரோனா தொற்ற பத்தி கேக்குறீங்களா இல்ல ஜெனரலா கேக்குறீங்களா சார் கொரோனா 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 வைரஸ் अफेக்ட் ஆயிருக்குன்னு ஒரு சிம்டம் இன்னைக்கு தெரிஞ்சிருக்குன்னு வெச்சுக்கங்க ஆ உங்களுக்கு எப்படி இருக்கு ஓகே இப்போ வந்து கொரோனா தொற்றை பொறுத்தளவுக்கு பெருவாரியான மக்களுக்கு வந்து அது ஏசிம்டமேட்டிக்காக தான் சார் இருக்குது அதாவது எந்த வித அறிகுறியுமே இல்லாமல் தான் இருக்குது இப்போ அறிகுறிகள் இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மூச்சு திணறலோ ஒரு தொண்டை வலியோ இல்லை ஒரு ஒரு இருமல் வறட்டு இருமல் போன்ற தொந்தரவுகள் இருந்ததுனாலும் உடனே நம்ம மருத்துவர் அணுகிறப்ப இந்த நோய் தொற்று வந்து இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பதினான்கு நாட்கள் தான் ஒருவரோட இதில் இருக்கும் வைரஸ் தொற்றுங்கிறனால இது வந்து ஒரு செல்ஃப் லிமிட்டிங் இல்னஸ் தன்னிச்சையாக சரியாக கூடியது அது எ எந்தவித அப அபாயத்திற்கும் செல்லாத வரை அதாவது அவங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையினால இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் போகிறப்ப அது அதை ட்ரிகர் பண்ணி எக்ஸாஜரேட் ஆகி இன்ஃபெக்ஷன் காம்ப்ளிகேஷன் வர போச்சுனா தான் அங்கே ஒரு மரணம் நிகழும் மற்றபடி இது வந்து ஒரு தன்னிச்சையாக சரியாகக்கூடிய ஒரு இதுதான் தான் மேக்ஸிமம் வந்து இது பதினான்கு நாட்கள் இப்போ வரதான் சார் இருக்கும் அதுக்கு மேலே வந்து ஆட்டோமேட்டிக்காக இதாக ஆஃப்டர் ஒரு டென் டென்த்து அப்புறமே வந்து அந்த பேஷண்ட் வந்து இன்ஃபெக்டட் ஸ்டேட்டில் இருந்து வெளில வந்துருவாங்க சார் அவங்களுக்கு வந்து நோய் தொற்று வந்து இருக்காது ஸோ அதனால் மாதக்கணக்கில் நம்ம இந்த வைரஸ் தொற்று இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து நமக்கு தேவையில்லை சாதாரண நம்ம சளி காய்ச்சல் வர மாதிரி தான் இந்த ஒரு தொற்றும் மேக்சிமம் ஒரு பத்து நாட்கள் தான் இருக்கும் அந்த பத்து நாட்களில் வந்து எந்தவித அபாய அறிகுறிகளும் நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம சேஃப் அப்படின்னு தான் இதை நம்ம எடுத்துக்கணும் அடுத்ததாக கடலூர்லேருந்து பெருமாள்னு ஒரு நேயர் இருக்காரு அவங்களோட கேள்வி கேட்கலாம் ஆ வணக்கம் சார்

அதான் சார் இப்போ வந்து அதுக்கு நம்ம வந்து சாதாரணமாக வந்து நம்மளோட ஆக்சிஜன் அளவு அடிப்படையில் வச்சு தான் சார் இந்த உங்களோட கேள்விக்கான பதில் இருக்குது இப்போ நம்ம சாதாரணமாக வந்து நூறு சதவீதம் ஆக்சிஜனை வந்து ஒரு இடத்துல வந்து நம்மளால் சுவாசிக்க முடியும் நம்மள உடம்பும் அதை வந்து எடுத்துக்கும் இங்கே வந்து எஸ்பி ஓட்டு அப்படிங்கிற அளவு வந்து கம்மியாகுது சார் அந்த ஆக்சிஜன் அளவு வந்து இந்த கொரோனா தொற்றில் வந்து க பெருவாரியான இடங்களில் வந்து ரொம்பவே கம்மியாகுது இப்போ இதை வந்து ஒரு அறிகுறியாக நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா தொண்ணூற்றைந்து சதவீதத்துக்கு கீழே இருக்குது நம்மளோட ஆக்சிஜன் அளவு எஸ்பி டூ லெவல் வந்து தொண்ணூற்றி சதவீதத்துக்கு கீழே இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு அபாய அறிகுறியாக நம்ம எடுத்துக்கிட்டு மருத்துவரோட ஆலோசனையாக பெறலாம் பெறணும் இந்த வந்து நம்ம எப்படி மானிட்டர் பண்ணலாம் அப்படின்னா பல்ஸ் ஆக்சிமீட்டருங்கிற ஒரு கருவி இருக்குது சார் அது வந்து பல்ஸையும் நம்மளோட ஆக்சிஜன் அளவையும் கணக்கிடக்கூடிய ஒன்று அது சாதாரணமாகவே மார்க்கெட்டுகள்லேயும் கிடைக்கிது இல்லை நீங்கள் அரசு ஆரம்ப சுகாதார நில நிலையங்களில் போனீங்கன்னா அதை வந்து நம்ம ஒரு மானிட்டர் பண்ணிக்கலாம் நம்மளோட ஆக்சிஜன் அளவு வந்து எவ்வளவு இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இந்த அடிப்படையில் இதை நம்ம வந்து கரெக்டாக இந்த தொற்று ஏற்பட்டுருக்கு அப்படின்னா இதை வந்து அந்த ஒரு பத்து நாட்களுக்கு நம்ம தொடர்ந்து கண்காணிப்பில் இருந்தோன்னா நம்ம வந்து நம்மளோட ஆக்சிஜன் அளவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார் ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு மூச்சு திணறல் ஒரு வேளை ஏன்னா மூச்சு திணறலை வந்து அந்த நபராலே உணர முடியாத அதாவது டாலரேட் பண்ணுறக்கூடிய சுச்சுவேஷனில் தான் இருக்கும் உதாரணமாக அவருடைய எஸ்பி ஓட்டு அளவு வந்து எண்பது சதவீதம் இருக்கும் ஆனால் அவர் நான் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருப்பார் ஸோ அது அதை வந்து அவர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு அந்த மானிட்டரிங் டெக்னிக் தான் சார் நம்ம கரெக்டாக கண்காணிப்பில் அரசாங்கத்தோடு இந்த மாதிரி சமயத்தில் சரியான ஒத்துழைப்பு கொடுத்து நம்மளோட நோய் தொற்று வந்து அரசாங்கத்துக்கிட்ட தெரியப்படுத்தி கரெக்டான அவங்களோட கைடன்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அதை வந்து நம்ம கரெக்டாக அந்த சிம்டம்ஸை வந்து கரெக்டாக இயர்லியராகவே ஐடென்டிஃபை பண்ணி அந்த நோய் தொற்றுலேருந்து ஈஸியாக வந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம் சார் அடுத்ததான் மூர்த்தின்ற ஒரு நேயர் ராணிப்பேட்டையில் இருந்திருக்காரு வணக்கம் சார் சார் உங்களோட கேள்வியை நீங்க கேட்கலாம் அதாவது இப்போ மூச்சு வந்து ஒரு அறிகுறியை பத்தி நீங்க சொன்னீங்க அது இல்லாமல் வேறு என்ன முக்கியமான அறிகுறிகள் முக்கியமா இதுல வந்து தொண்டை வலி ஏற்படுது பெருவாரியான மக்களுக்கு வரட்டு இருமல் இருக்கு கரகரப்பா இல்ல வலி வலி ரெண்டுமே இருக்கு கரகரப்பும் இருக்கு கரகரப்பு தான் நாளடைவுல வலியா மாறுது அடுத்து பாத்தீங்கன்னா வரட்டு இருமல் இருக்கு வரட்டு இருமல் காய்ச்சல் வந்து இருக்குது காய்ச்சல் வந்து அதாவது முதல்ல வந்து காய்ச்சலில் தான் ஆரம்பிக்குது ஒன்று ஒன்று அல்லது இரண்டு நாட்கள் தான் காய்ச்சல் இருக்குது மூன்று நான்கு நாட்களில் தொண்டை வறட்டி இருமல் வருது இல்லை தொண்டை வலி அந்த மாதிரி ஏதாவது வருது சில பேர்த்துக்கு காய்ச்சல் இல்லாமல் நேரடியாகவும் இதில் ப்ரஸன்ட் ஆகலாம் தொண்டை வலியும் வறட்டி இருமலும் அப்புறம் வந்துட்டு அது ஒரு ஐ ஐந்து ஆறு நாட்களில் பெருவாரியாக இது சரியாயிடுது அதுக்கு பிறகு காய்ச்சல் வந்து 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 போகும் ஒன் டே இருக்கும் அதுக்கப்புறம் பெருவாரியாக யாருக்குமே பெருசாக சிம்டம்ஸ் எதுவும் வர்றதில்ல ஆனால் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நுரையீரல் வர பாதிப்பு ஏற்படுத்தினவங்கள நம்ம சிடி செஸ்ட் அல்லது செஸ்ட் எக்ஸ்ரே மூலிமா நம்ம அந்த அறிகுறியை கண்டுபிடிச்சிடுறோம் அப்போ அப்படி இருக்கவங்களுக்கு தான் வந்து அந்த மூச்சுத்திறன் வந்து குறையுது அதை வந்து ஆக்சிஜன் சப்ளை மூலயமா வந்து நம்ம கொடுத்து இது பண்ணுறோம் அப்பையும் ரெஸ்பாண்ட் ஆகாதவங்க சீரியஸான ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனுக்கு போகிறாங்க போகிறாங்க இப்போ நீங்கள் அறிகுறிகள் பற்றி சொன்னீங்க இப்போ அறிகுறியே இல்லாதவங்களுக்கு கூட கொரோனா இருக்கிறத வந்து நம்ம பார்க்கறோம் இல்லை கேள்விப்படுறோம் அது அது எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம அறிகுறியே இல்லைன்னா நம்மளுக்கு எப்படி தெரிய வரும் கொரோனா இருக்குன்றது அறிகுறிகள் இல்லாமல் இருக்கிறத வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா டெஸ்டிங் மூலியமாக தான் முக்கியமாக அவங்க வந்து இப்போ உதாரணமாக நம்ம பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி தருணங்களில் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து அது ஒரு கொரோனா தொற்று ஏற்பட்டுருக்கலாம் இல்லை ஒரு ட்ராவல் ஆர் கான்டாக்ட் ஹிஸ்ட்ரி இருக்கா அப்படிங்கிற ஏன்னா இப்போ நம்ம வந்து நீரோட்டத்தில் வந்துட்டோம் தளர்வுகள் ஊரடங்கு முடிஞ்சு தளர்வுகள் வந்ததுக்கு பிறகு எல்லோரும் மக்களோட மக்களாக கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்ம வந்து எப்படி வேணாலும் நமக்கு வந்து தொற்று ஏற்பட்டிருக்கலாம் ஸோ அதை வந்து நம்ம எப்படி இப்போ நமக்கு லேசான ஒரு அறிகுறிகள் எந்தவித அறிகுறிகளும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும் அதுக்கு வந்து அதிக எண்ணிக்கையில் அதனால்தான் அரசாங்கம் வந்து அதிக எண்ணிக்கையில் வந்து டெஸ்டிங்கை வந்து துரிதப்படுத்துது இப்போ ரீசெண்டாக ஐசிஎம்ஆரில் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல்ல வந்து அரசாங்க மருத்துவர் மட்டும்தான் டெஸ்டிங்க்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ எந்தவித ம மருத்துவரோட மக்களுமே வாலண்டரி பேசிஸில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அறிக்கைகளுமே அவங்க விட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரி இதை வந்து டெஸ்டிங்கை வந்து அரசாங்கத்தோடு சேர்ந்து மக்களும் வந்து அதிக எண்ணிக்கையில பண்ணிக்கிற பட்சத்துல அவங்க அந்த அறிகுறி இதை நோய் தொற்ற வந்து ஈஸியா கண்டறியலாம் தங்களை பாதுகாத்து கொள்ளலாம் அடுத்ததா கண்ணன் ஒரு நேயர் மானாமதுரையில இருந்து இருக்காரு பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் உங்க கேள்வியை கேட்கலாம் அது வீட்டுக்கு வர இருமுல் லைட்டா இருமுட வந்துட்டே இருக்கு அது எதுவும் சாப்பிட சே சார் ரெக்கவர் ஆனவங்களுக்கு லேசான தொந்தரவுகள் வந்து வர்றது வந்து சகஜம்தான் சார் அது வந்து காலப்போக்கில் வந்து அதுவாகவே சரியாயிடும் நீங்கள் வந்து அவங்க அருகில் உள்ள மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா அவங்க ஆன்டி இருமல் மருந்துகள் அது போன்ற இது தருவாங்க நம்ம வீட்டிலே வந்து சுடுத நீர் அந்த மாதிரி இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் சார் இது வந்து இந்த வறட்டி இருமல் போன்றதெல்லாம் செல்ஃப் லிமிட்டிங்காக ஆட்டோமேட்டிக்காகவே சரியாயிடும் சார் அதனால் அதை பற்றி பயப்பட தேவையில்லை நீங்கள் அப் அப்பப்போ அருகில் உள்ள மருத்துவர்கிட்ட மட்டும் இதை அனுப்பினீங்கன்னா அதுக்கு தீர்வு வந்துடும் சார் இது வந்து பெரிய பயப்படக்கூடிய ஒரு அறிகுறி கிடையாது அதே மாதிரி நீங்கள் அறிகுறி பற்றி சொல்லும் போது இப்போ சின்ன சளி தும்மலுக்கு கூட மக்கள் பயப்படுற ஒரு நிலைமை தான் இருக்குது அது எப்படி போக்குறது சாதாரணமாக இப்போ இது வந்து இப்போ ஒரு சம்மர் சீசன் முடிஞ்சு வின்டர் சீசனை நோக்கி நம்ம பயணிக்க பயணப்படுற காலம் ஸோ இந்த மாதிரி தருணங்களில் வந்து போஸ்ட் மான்சூன் சீசனுக்கு பிறகு சாதாரணமாகவே வந்து டெங்கு போன்ற நோய் வரும் ஜென்ரலாகவே இப்போ இந்த கொரோனா தொற்றோட சேர்ந்து இப்போ எனக்கு கொரோனா தொற்றும் இப்போ கொரோனா சீசன் தான் நம்மளோட முழு அனைவரோட முழு கவனமும் கொரோனாவில் தான் இருக்குது ஏன்னா அது ஒரு பெரிய கொள்ளை நோயாக இருக்குது பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்துச்சு ஆனால் மற்ற நோய்களுமே நமக்கு பக்கத்தில் தான் இருந்துகிட்ருக்கு ஸோ எதுவுமே வந்து இது கிடையாது இப்போ இந்த மாதிரி தருணங்களில் எல்லா தொற்று எல்லா தொற்று நோயுமே கொரோனாவா அப்படிங்கிற ஒரு கே ஐயம் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது இதை எப்படி அணுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு இந்த சிம்டம்ஸ் அரசாங்கம் கொடுத்துருக்க அந்த சிம்டம்ஸில் வந்து ஏதாவது ஒன்று இருக்கும் பட்சத்துலே பக்கத்தில் உள்ள மருத்துவ அலுவலர்கிட்டையும் விழிப்புணர்வு அரசாங்கம் அளிக்கிற விழிப்புணர்வுகளையும் நம்ம கரெக்டாக கையாண்டாலே இது வந்து நம்ம தெளிவுபடுத்திக்கலாம் இது வந்து கொரோனா தொற்றா இல்லை வேறு தொற்றா வேறு தொற்றாக இருக்கலாமா அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கலாம் கொரோனா தொற்று இருக்கும் பட்சத்தில் நம்ம அந் அரசாங்கம் சொல்கிற வழி நடவடிக்கையில் எடுத்துக்கிட்டோனாலே அதுலேருந்து மீண்டு வந்துடலாம் மற்ற தொற்றுகளுக்கு என்ன பண்ணலான்னா அப்பையும் வந்து நீங்கள் பக்கத்தில் உள்ள அருகில் உள்ள மருத்துவர்கள் நம்ம ஃபேமிலி ஃபிசிஷியன்ஸ் எல்லாருக்கிட்டமே இருப்பாங்க அவங்க கிட்ட போனாலே கரெக்டான ஆலோசனைகள் வழங்குறாங்க அது தவிர்த்து அரசாங்கமும் வந்து டெலி மெடிசன் டெலி கவுன்சிலிங் முறைகள்லாம் அறிவிச்சிருக்காங்க அதையும் வந்து மக்கள் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அது இது இது போன்ற ஐயங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கங்கள் கிடைக்கும் அடுத்ததாக தாம்பரத்துலேருந்து விவேகானந்தன் இருக்காரு அவரோட பேசலாம் வணக்கம் உங்கள் கேள்வி கேட்கலாம் சார் எப்பவுமே எனக்கு தனி எரிஞ்சுகிட்டே இருக்கு ஒரு நாலஞ்சு வருஷம் தீராதவும் இருக்கு சொல்லுங்க சார் சொல்லுங்க 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 சார் எப்பவுமே எனக்கு தனி எரிஞ்சிகிட்டே இருக்கு தீராத ஒரு நாலஞ்சு வருஷமா சுகர் ப்ரஷர் இருக்கு ஆனா இப்போ ஓரளவு இந்த அலோபதி மருந்து விட்டுட்டு இந்த இப்போ கதசுரகம் திருநீராஜ் இது சாப்பிடுறேன் கொஞ்சம் பரவாயில்ல சரி

சார் உங்களுக்கு உங்களுக்கு வந்து நுரையீரலில் வந்து ஏற்கனவே பிரச்சனைகள் வந்து பல வருடங்களாக நீங்கள் சொல்கிற பிரச்சனைகளை பொறுத்து பார்க்குறப்ப பல வருடங்களாக நுரையீரலில் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது நீங்கள் உங்களோட ப அருகில் உள்ள மருத்துவர் அணுகுனீங்கன்னா அவங்க வந்து தேவைப்பட்ட ஒரு செஸ்ட் எக்ஸ்ரே ஒரு சிடி செஸ்ட் அவங்க எடுத்து பார்ப்பாங்க எடுத்து பார்த்துட்டு நுரையீரலில் பெரிய இன்ஃபெக்ஷன்ஸோ இல்லை இல்லை இதுவோ இரு தொற்றுக்கான பாதிப்புகள் எதுவும் இருந்ததுன்னா அவங்க வந்து அதுக்கு உண்டான மருந்துகள் வந்து அளிப்பாங்க சார் ஸோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது வந்து மருத்துவரோட ஆலோசனை மூச்சு பயிற்சி ஃபாலோ பண்ணணும் நல்ல உணவு முறைகள் புகைப்பழக்கம் அது போன்ற எதுவும் பழக்கங்கள் இருந்ததுன்னா அதை கைவிடணும் காலை மாலை இருவலையும் வந்து ஒரு நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிங்கன்னா உங்களோட மூச்சுத்திறன் போன்றவை வந்து நான் நல்லா மேம்படும் நுரையீரல் இருந்து நீங்கள் ஈஸியாக வெளியில் வரலாம் சார் இப்போ வந்து தடுப்பு மருந்துகள் பற்றின பேச்சு வந்து உலகம் ஃபுல்லாக போயிட்டுருக்கு ஒன்றும் சொல்லப்போனால் நம்ம இந்தியாலேயே தடுப்பு மருந்து வந்து ஆகஸ்ட்டில் வெளியே வரதா சொல்கிறாங்க இந்த தகவல் உண்மையாக தடுப்பு மருந்துகள் வந்து ட்ரையல்ஸில் வந்து உலக உலக சுகாதார மையமும் முன்னெடுத்துருக்கு மற்றபடி அனைத்து நாடுகளுமே வந்து அது ஒரு ஆய்வறிக்கை சயின்டிஃபிக் ரிசர்ச்சாக வந்து துரிதப்படுத்திட்டு தான் இருக்காங்க ஏன்னா இது வந்து ஒரு குரூஷியல் ஸ்டேஜாக தான் பார்க்கப்படுது தடுப்பு மருந்துகள் வந்து அதோடய அவசியம் வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்குது ஏன்னா நம்ம நம்மளோட வரலாறுகளை எடுத்து பார்த்தோன்னா அதாவது பொது சுகாதார வரலாறுகளை எடுத்து பார்த்தோன்னா தடுப்பு மருந்துகளால் மட்டும்தான் தொற்று நோய்கள் வந்து மு முழுவதுமாக மக்களில் வந்து பாதுகாத்திருக்கு ஸோ இந்த கொள்ளை நோய்க்குமே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தடுப்பு மருந்து தான் வந்து சொல்யூஷனாக இருக்கும் ஆனால் அது வந்து எவ்வளவு சீக்கிரம் கிடைக்கிது அப்படிங்கிறத விட அந்த தடுப்பு மருந்து வந்து எவ்வளவு எஃபெக்டிவ் ஒன்றாகவும் எஃபிகேஷியஸாகவும் இருக்குது அப்படிங்குறதான் நமக்கு முக்கியம் சீக்கிரம் கிடைக்கிறத விட அது வந்து எல்லா வித கிளினிக்கல் ட்ரையல்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணி நவீன அறிவியல் மருத்துவத்தால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட ஒன்றா இருக்கணும் தான் இங்கே வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது சீக்கிரம் வருது அப்படிங்கிறது வந்து நமக்கு முக்கியம் இல்லை அது வந்து பர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதான் இருக்கும் ஸோ அது வந்து பழக இப்போ வந்து அது எல்லாமே வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் தான் இருக்குது போக போக தான் அதோட தெரியும் அடுத்ததான் சரஸ்வதினு ஒரு நேயர் அம்பாசமுத்திரத்துல இருந்துருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் வணக்கம்மா வணக்கம் மேம் உங்க கேள்வியை கேட்கலாம்

டெஸ்ட்டு வந்து பண்ண இப்போ இந்த கொரோனா தொற்றை பொறுத்தளவுக்கு ஸ்மெல்லு டேஸ்ட்டு இது ரெண்டுமே வந்து இல்லாமல் இருக்கும் அதுவுமே வந்து இப்போ ரீ ரீசண்டாகவே வந்து நிறையா நோயாளிகளிடம் இந்த ஒரு பிரச்சனைகளுமே இருக்குது ஸோ இப்போ இவங்க வந்து ஜலதோஷம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி தருணங்கள்ல ஸ்மெல் தெரியல ஆ ஸ்மெல் தெரியலன்னு சொல்றாங்க ஸோ இது இப்படி இருக்கிறப்ப அவங்க டெஸ்ட் பண்ணிக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது நல்லா டெஸ்ட் அறிவுரை கண்டிப்பா பண்ணிக்கணும் ஏன்னா இப்போ அரசாங்கம் வந்து வீடு வாரியாக அதாவது ஒரு தெருவாரியாக கேம்புகளை வந்து துரிதப்படுத்தியிருக்காங்க அது மூலமாக பயன்படுத்தி அவங்க இரண்டா பிரிக்கிறாங்க சாரி அப்படின்னு சொல்லுவாங்க சிவியர் அக்யூட் இல்னஸ் அப்புறம் இன்ஃப்ளூயன்ஸா லைக் இல்னஸ் இப்படி இரண்டாக பிரிக்கிறாங்க இந்த ரெண்டு அறிகு அறிகுறிகளின் அடிப்படையில் வகைப்படுத்துகிறாங்க இப்படி ஸோ இந்த அடிப்படையின் பட்சத்தில் தான் வந்து கேம்புக்கு வர மருத்துவர்களும் வந்து டெஸ்டிங்க்கு வந்து மக்களை வந்து ஊக்கப்படுத்துகிறாங்க ஸோ அதை வந்து கரெக்டாக பெற்றுட்டோன்னா நம்ம டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு வந்து அது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இயர்லி டிடெக்ஷன் ஆஃப் கேஸஸ்க்கும் அது கரெக்டாக இருக்கும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாவில் இறக்குறவங்க விகிதம் உலக அளவில் பத்து லட்சத்தில் ஆயிரத்தி ஐநூறுன்னு ஒரு சர்வே சொல்லுது இந்திய அளவில் வந்து ஐநூறாக இருக்குது அப்போது இறப்பு சதவீதம் இந்தியா அளவில் குறைவாக தான் இருக்குது இல்லைங்களா அப்படி நம்ம அதை ஆக்சுவலாக கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட் அதாவது இறப்பு சதவிகித விகிதம் வந்து இப்போ இப்பொழுது இன்றைய தருவாயில் வந்து மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணுறப்ப இந்தியாவில் வந்து கம்மியாக தான் இருக்குது அதில் வந்து மாற்று கருத்து இல்லை பட் ஆனால் இப்போ சீனா தென்கொரியா இது போன்ற நாடுகள்லையும் மற்ற இத்தாலி போன்ற நாடுகள் இது போன்ற நாடுகள்லையும் நம்ம கம்பேர் பண்ணோன்னா அங்கே நோயோட வீரியம் வந்து ஒரு ஸ்மால் இன்டர்வெல்லே வந்து பெருவாரியான தாக்கத்தை ஏற்படுத்துது நம்ம வந்து அதில் கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டோம் ஸோ நம்ம வந்து விரைவிலேயே ஒரு ஊரடங்கை அறிவித்தோம் ஸோ அதெல்லாம் தான் கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ நம்ம ஒரு ஒரு ஐந்து கட்ட ஊரடங்கை நம்ம வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்கோம் ஸோ அது வந்து கண்டிப்பாக கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட்டை கம்மி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஸோ இது வந்து கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட் இன்னும் போகிற காலங்களில் இன்க்ரீஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது ஸோ அது வந்து இப்போ இந்த இந்த க கம்பேரிசன் வந்து இட்ஸ் டூ டு சே அதாவது ஏன்னா இப்போ நம்ம இந்த கம்பேரிசன் வந்து இது அப்சல்யூட் கம்பாரிசன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இன்னும் ஏன்னா நோய் தாக்கங்கள் ஒவ்வொன்றுமே வந்து அந்த கோ கோவிட் ரிலேட்டட் டேட்டாஸையும் எப்பவுமே ஃபோர்காஸ்ட் மாடல்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறது வந்து ஒரு இந்த அடிப்படை கணக்கீடுகளின் அடிப்படையில் நம்ம பண்ணுறது வந்து எப்பவுமே நமக்கு வந்து ஓ ஒன்னோட ஒன்று கம்பேர் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் நம்ம ஊரடங்கு எப்போ அறிவிக்கிறோம் மற்ற நாடுகளில் வந்து நோய்த்தாக்கம் எப்படி இருந்துட்டு அவங்க ஊரடங்கு அறிவிக்கிறாங்க அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணதுக்கு பிறகுதான் நீங்கள் கேட்ட அந்த இறப்பு விகிதம் வந்து இர இரண்டு நாடு மற்ற கம்பேர் பண்ணக்கூடிய நாடுகளில் கரெக்டாக சரியான அளவு இருக்கா இல்லை ஒரே மாதிரி இருக்கா டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஸோ அதனால் இனி வரும் தருவா நம்ம ஒரு பீக்குக்கு நம்ம இன்னும் போகவே கிடையாது ஸோ அந்த பீக்குக்கு போகிறப்ப நம்மளோட இறப்பு எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம அப்போ பண்ணி அது கரெக்டாக கிடைக்கும் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா இப்போ இறப்பு இறப்பு விகிதம் தான் குறைவாக இருக்குது ஆனால் இந்த இன்ஃபெக்ஷன் ரேட்டுங்கிறது வந்து நாளுக்கு நாள் நம்மளுக்கு அதிகமாயிட்டு தானே இருக்குது ஆமாம் அது வந்து ஏன்னா இப்போ மெஜாரிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் தமிழ்நாடு டெல்லி இந்த இந்த மாதிரி இதில் தான் வந்து ஹைலி பாப்புலேட்டட் ஏரியாஸ் அதே சமயம் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் அதிகமாக உள்ள எண்ணிக்கையில் உள்ள மக்கள் இவங்க இதில் தான் வந்து இன்ஃபெக்ஷன் ரேட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கு இதுக்கு காரணம் வந்து என்னென்னா நம்ம வந்து சில சில தளர்வுகள் வந்து நமக்கு ஊரடங்கு ஊரடங்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அந்த டயத்தில் நம்ம ஒரு சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்திக்கிறோம் மேம்படுத்திக்கிட்டு நம்ம பொதுவாக மக்களோட மக்களாக அடுத்து தளர்வுகள் வர்றப்ப கலக்கிறோம் இந்த தருணங்களில் கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் ரேட் வந்து ஏன்னா இது இந்த நோய் தொற்றே வந்து எக்ஸ்பனன்ஷியல் ஆர்டரில் தான் போகும் பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் அப்படி தான் போகும் அப்போ அப்படி இருக்கிறப்ப நோய் தொற்று அதிக எண்ணிக்கையில் தான் பரவும் அது அதில் வந்து ஏன்னா இதில் நம்ம நமக்கு இங்கே பிரச்சனையே வந்து என்னன்னா எல்லாம் ஏசிம்டமேட்டிக்காக இருக்கிறது தான் பிரச்சனை அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் ஸோ நோய் தொற்று யாரிடமிருந்து யாருக்கு வேணாலும் வரலாம் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து இன்ஃபெக்ஷன் ரேட் கண்டிப்பாக இதில் வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும் அதிகமாக இப்போ நோய் தொற்று அதிகமாகும் போது அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த கட்டமைப்பு நம்ம கிட்ட இருக்கா இல்லை மருத்துவ பணியாளர்கள் போதுமான அளவு இருக்காங்களா ஆ கட்டமைப்பு தமிழகத்தை பொறுத்தளவுக்குல சுகாதார கட்டமைப்பு நல்லாவே இருக்குது மருத்துவர்களும் வந்து மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் சுழற்சி முறையில் பணியாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அது வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயம் நமக்கு வந்து அது நம்மளை தாங்கி பிடிக்கிறதுக்கு அப்படி ஒரு சுகாதார கட்டமைப்பு இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை வந்து ம மக்கள் வந்து இதுக்கு வந்து அரசாங்கமும் சுகாதார கட்டமைப்பு மட்டுமே இதை வந்து தாங்கும் தாங்கும் அப்படின்னு நம்ம விட்டுறக்கூடாது இது மக்களும் சுகாதார கட்டமைப்போடு சேர்ந்து சேர்ந்து பயணித்தா தான் இந்த தொற்றிலிருந்து நம்ம வெளியே வரவே முடியும் அதுதான் இதுக்கான விடையாக இருக்கும் ஓகே ரொம்ப பயனுள்ள கருத்துக்களை ரொம்ப எளிமையாக எங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி நேயர்களே மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்